ஹாய் கைஸ், நான் உங்கள் சித்திக். ஸோ போன வீடியோவில் நாகூர் நாயகத்தினரை பற்றி ஒரு வரலாற்றை பார்த்துருப்போம். அதே நேரம் அந்த வீடியோ பார்க்குறப்ப திடீர்னு ஒரு சில இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு பொருட்களையோ ஒரு சில வித்தியாசமான ஒரு இடத்தையோ ஒரு சில பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்னடா ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம கவனித்து கேட்டுட்ருக்குறப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு இடமோ ஒரு பொருளோ நம்ம கண்ணுக்கு படுது. இது என்னவோ இருக்கும், இது எப்போ அங்கே இந்த இடத்துக்கு வந்துச்சு, நாங்கள் நாகூர் போனப்போ இந்த மாதிரி இடத்த நான் பார்த்தது கிடையாது, பொருளை பார்த்தது கிடையாது அப்படின்னு ஒரு சில பேர்லாம் இந்த மனசில் ஒரு தடின்னு ஒரு தாட்டு வந்திருக்கும், அந்த இடத்துல ஒரு குழப்பம் வந்திருக்கும், இது என்னவாக இருக்கும், இதுக்கு பின்னாடி இதாக இருக்கா அப்படின்னு விஷயம் கவனித்து பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் நாகூர் போயிருப்பாங்க, இந்த மாதிரி பொருட்களை பார்க்காம வந்திருப்பாங்க, ஒரு சில பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ அது விஷயம் தெரியாமல் இருந்திருக்கும் இது என்ன அப்படிங்கிறது, அந்த வீடியோவில் பார்த்துருப்போம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர்த்துக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசில் அதிக அளவில் அதிகமாக இருக்கும். ஸோ அதை பற்றின வீடியோ நான் பின்னாடி அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ முக்கியமாக யாருக்காருக்கெல்லாம் யூஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பொதுவாக எல்லா முஸ்லீமுக்கும் இந்த வீடியோ முக்கியமாக ஒரு இம்பார்ட்டான வீடியோ தான். பட் இருந்தாலும் இந்த வீடியோ முக்கியமாக யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நாகூர் போகிறவங்களாக இருக்கட்டும், இல்லை போயிட்டு வந்தவங்களாகவே இருக்கட்டும், இல்லை போகலாம் அப்படின்னு மனசில் ஒரு நியத்தை வச்சுருப்பாங்க, அதாவது எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது போகணும், ஒரு எண்ணம் இருக்குப்பா நான் போகணும் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஆசை வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய சலாம் நான் சொல்லிக்கிறேன். அஸ்லாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா பர்காத்துஹு. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போது, ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க, நல்லா கவனித்து பார்த்துட்டே வாங்க. ஸோ நான் நாகூர் போனப்போ எனக்கே இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு, ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப இது என்ன அப்படின்னு. அங்கே உள்ள ஒரு சில பேர் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயம் நான் நெட்டில் பார்த்தேன், ஒரு சில இதுக்கான ஒரு இவங்களோட ஹிஸ்ட்ரி பற்றி நிறைய ஒரு புக்கிலலாம் வாங்கி படித்தப்போ தான் இதுக்கான விளக்கம், இதுக்கான விஷயம் பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நிறைய விஷயம் எனக்கு மனசில் திடீர்னு அவ்வளோ விஷயம் இருக்குது இது பின்னாடி. ஸோ இது என்ன அப்படிங்கிறது, இந்த வீட்டில் பார்க்குற முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு அஞ்சு விதமான ஒரு திங்ஸ் ஒரு பேர்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற எல்லா விஷயத்தையும் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. எதுக்கிட்டால் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த விஷயம் சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். நான் இப்போ இந்த வீடியோவை அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன், அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு சில பேர் பார்க்க போகிறவங்களும் இருக்காங்க, இல்லை இப்போ பார்த்துட்டு காது கொடுத்து கேட்டுட்ருக்கோன்னு ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நான் இந்த நல்ல விஷயத்த உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ண மாதிரி தானே, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் இதை பார்த்துட்டீங்க, காது கொடுத்து காதில் வாங்கிட்டீங்க, மனசில் பதிய வச்சுருப்பீங்க. ஸோ இது உங்களோட மட்டும் முடிஞ்சிடக்கூடாது, அதான் என்னோட ஒரு கணக்கு, அதான் என்னோடய விஷயமே, ஒரு நல்ல ஒரு விஷயமே. அதாவது இந்த வீடியோவோடவே நீங்கள் முட்டுறக்கூடாது, அதாவது நீங்கள் இன்னும் பல பேர்த்துக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும். ஒன்று, நீங்கள் இந்த விஷயத்தை காதை கேட்டு மனசில் பதிவு வச்சுருப்பீங்க, இந்த ஒரு சம்பவத்தை, இந்த ஒரு ஹிஸ்ட்ரியை உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை நாகூர் போக போகிறவங்க எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லி அவங்களாவது புரிய வைக்கணும், அவங்களாவது நீங்கள் சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்குது, அதனால் இந்த பொருளுக்கு பின்னாடி விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி கவனிச்சிருப்பீங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்கணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். ஸோ அப்படி சொல்லிக் கொடுக்க முடியலையா, இந்த வீடியோவை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை உங்கள் எத்தனை பேருக்கு நிறைய பேர் இருக்காங்களோ, ஸோ இவங்க எல்லா கான்டாக்ட்டுக்கும் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவும் ஒரு நன்மையில் ஒரு பங்கு தான். ஸோ அதுக்கு தான் நான் முக்கியமாக இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொல்லிட்டுருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், இல்லை உங்கள் மூலியமாக பல பேருக்கு கூட இந்த விஷயம் சொல்லி எல்லாத்தையும் பகிர்ந்துக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ அந்த அஞ்சு பிளேசஸ் உள்ள அஞ்சு பொருட்கள், அந்த அஞ்சு பேரை பற்றி என்னென்ன விஷயம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு பார்க்குறப்ப, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி அங்கே கட்டப்பட்ட தூணாக இருக்கட்டும், அங்கே கட்டப்பட்ட ஒரு சில ஒரு இடமா இருக்கட்டும், எல்லாமே அந்த தஞ்சாவூர் சேர்ந்த மன்னர் இருக்காங்களா அவங்க மூலியமாக, அது அவங்க கீழே வேலை செய்ய சிப்பாயங்கள் மூலமாக கட்டப்பட்ட ஒரு இடம் தான் அது. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தூண், அதாவது ஒவ்வொரு தூணும் ஒரே நேரத்தில் கட்டப்பட்டது கிடையாது, எல்லாமே ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கேப்பில் பின்னாடி கட்டப்பட்டது தான் இந்த தூண் எல்லாமே. இப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து பாருங்கள், கூத்தாநல்லூர் சேர்ந்த ஒருத்த மகாதேவர் அப்படிங்கிற மூலியமாக தான் இந்த தங்க கலசம் வைக்கப்படுதுன்னு இது போட்டிருக்கு, அதுக்கான ஆதாரம் இது இருக்குது. இது எல்லாமே பின்னாடி ஒவ்வொரு டைமும் கட்டப்பட்டது தான் இந்த இது, வேறு ஒன்றும் கிடையாது. இது ஒன்று முக்கியமாக, அந்த ஒவ்வொரு தூணும் ஒரே நேரத்தில் கட்டப்பட்டது கிடையாது, ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவங்க எங்கே அடங்கியிருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்லாப் அண்டு ஒரு சில ஒரு மணிமுகடம் மாதிரி நிறைய தூண்லாம் கட்டப்பட்டிருக்கும், அழகாக ஒரு சூப்பர் செதுக்கி கட்டியிருப்பாங்க. அது கட்டி கொடுத்தது யார் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி, ஐ பழனியாண்டி பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் தான், இவர் ஒரு ஐயர் தான். அந்த அவங்க ஆப்போசிட்டில் உள்ள இடம் அவங்க எங்கே அடங்கியிருக்காங்களோ அதுக்காக நேராக அது சரௌண்டிங் ஃபுல்லாக தூண் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு. அது யார் மூலியமாக, இவங்க மூலியமாக, ஐ பழனியாண்டி பிள்ளை அப்படிங்கிற மூலமாக கட்டப்பட்டிருக்கு. இவங்க ஒரு ஐயர், இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து கட்டி கொடுத்துருக்காங்க, பட் அவங்க மூலியமாக அவங்க கூட நல்லா நெருங்கி பழகிருக்காங்க. ஹசரத் சாகுல் ஹமீது ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட நல்லா நெருங்கி பழகிருக்காங்க. நெருங்கி பழகிறது மட்டும்,
அவங்க கூட நல்லா ஒன்றா இருக்கிறது பேசுகிறது அவங்களோட அன்பு குணம் அறிவு அவங்களோட அற்புதம் எல்லாத்தையும் இவங்களால் கவனித்து பார்த்து இவங்களும் முஸ்லீமாக மாறியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே ஹிஸ்ட்ரியில் வருது. ஸோ இவங்க முஸ்லீமாக மாறி இவங்க என்ன பேர் வச்சாங்க அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, கொஞ்சம் சொல்ல தெரியல எனக்கு. பட் பேர் வச்சுருப்பாங்க, பட் அது வந்து அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லலை இவங்களுக்கு இந்த பேர் வச்சாங்க முஸ்லீமானக்கப்புறம் இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு குறிப்பிட்டதாக தெரியல. ஸோ அதனால் இவங்களும் அந்த தூணு கட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவங்களோட அற்புதம் குணம் எல்லாத்தையும் பார்த்து முஸ்லீமாக ஏற்று முஸ்லீமாக மரணிக்கவும் செஞ்சுருக்காங்க. அதாவது பழனி ஆண்டு பிள்ளைங்கிறது பேர் இருந்திருக்காங்க, பட் அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அவங்களுக்கு என்ன பேர் மாற்றப்பட்டுருச்சுங்கிற விஷயம் அது எனக்கு தெரியல. இது ஒரு விஷயம் குறிப்பிடத்தக்கது, இதை நாங்கள் நான் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சம்பவம், அது என்னென்னா கவனிச்சிட்டே வாங்க. நான் இந்த சம்பவத்தை கேட்குறப்ப ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டு இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா அந்தளவுக்கு பெரிய ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா இந்த விஷயம்லாம் அவங்க நல்லா தெளிவாக புரியணும் அப்படின்னா நான் இதுக்கு போன வீடியோவில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், இவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நல்லா பார்த்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமே இந்த வீடியோவில் வந்து பார்க்குறது ரொம்ப தெளிவாக புரியும், நல்லா விளங்கிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். எதுக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறது ரொம்ப பெட்டராக இருக்கும்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். அங்கே தங்கியிருக்காங்க, தங்கிட்டு இவங்களோட முகத்தை பார்த்துட்ருக்காங்க. கணக்கு ஒரு கண்ணாடி மூலியமாக இவங்க முகத்தை பார்த்துட்ருக்காங்க, ஒரு மீடியமாக ஒரு சைஸில் ஒரு கண்ணாடி மூலியமாக இவங்க முகத்தை பார்த்துட்ருக்காங்க. இவங்களை பார்க்க வரதுக்காக ஸ்ரீலங்காவிலேருந்து நாகூர் வந்துட்ருக்காங்க. அந்த காலத்துலலாம் போக்குவரத்துலாம் ரொம்ப இதாக கஷ்டமாக தானே இருக்கும், கடல் வழி பயணம் சொல்லுவாங்களே அந்த வழியாக ஸ்ரீலங்காவிலேருந்து நாகூர் தர்கா ஷெரீஃப் போகிறதுக்கான ஒரு வழியில் கடலில் வந்துட்ருக்காங்க. கடலில் வந்து பயணம் செஞ்சு வந்துட்ருக்காங்க, இவங்களை பார்க்க வரதுக்காக வந்துட்ருக்காங்க. வரும் வழியில் நாகூர் பக்கத்தில் வந்துட்டாங்க. அந்த கரை ஒதுங்குற அந்த டைமில் அந்த கொஞ்சம் முன்னாடி உள்ள டைமில் வந்து என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்த போட்டில் திடீர்னு சின்னதாக ஒரு ஓட்டை வந்துருச்சு. ஓட்டை உழுவும் தண்ணி குடு குடு குடுன்னு உள்ளே போயிட்டு ஆகிட்டு போவோம். அவங்க உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு வந்து அல்லாட்டு துவா போய் அல்லாட்டு மூலமாக கத்த துவா கேட்குறாங்க. திடீர்னு என்ன பண்ணுறாங்க, நாகூருக்கு கூடிய அவங்க பேர் சொல்லி யா சஹீத் ஷாஹுல் அமீத் அவங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கத்துறாங்க. அந்த டைமில் ஏதோ கத்துறாங்க, திடீர்னு கத்தவும் என்ன பண்ணி இவங்க வந்து இந்த கண்ணாடி மூலியமாக பார்த்துட்றாங்க. ஓஹோ நம்ம தேடி வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துடுச்சு சொல்லிட்டு இவங்க கண்ணாடி மூலியமாக தெரியுது அவங்களுக்கு. தெரிவு என்ன பண்ணுறாங்க, திடீர்னு வெளியே வந்து அந்த கண்ணாடி வந்து தூக்கி விசிடுறாங்க. தர்கா ஷெரீஃபில் இருந்து அந்த கடலை பார்த்து தூக்கி விசிடுறாங்க. அந்த சைட்லேருந்து தூக்கி விசிறவும் அந்த கண்ணை டேரெக்டாக போயிடுது. டேரெக்டாக போயிட்டு அந்த கப்பலில் போய் இந்த ஓட்டை போய் மூடிடுது. கப்பலில் உள்ள ஓட்டை வந்து அடைச்சிருது அந்த கண்ணாடி. அப்படிங்கிறது ஒரு பெரிய சம்பவமாக வருது. இப்போவும் அந்த கண்ணாடி வந்து தர்கா ஷெரீஃபில் இருக்குது, பட் நான் போனப்போ அந்த கண்ணாடி இல்லாதனால நான் அந்த வீடியோ எடுக்கலை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த போட்டு என்ன அப்படின்னா அந்த சம்பவம் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த போட்டை எதுவும் சொல்லிடப்போன்னு கேட்குறாங்க. அது கிடையாது இந்த போட்டு, அந்த போட்டு பெரிய போட்டு தான். அதனால் அந்த போட்டு மாதிரியே அப்படியே அதே மாடலில் செய்யப்பட்ட அந்த பரிசாக செய்யப்பட்ட கொடுத்த தான் இந்த போட்டு. ஸோ இந்த போட்டும் அந்த போட்டு வெவ்வேறு கிடையாது, ஒரே மாடலில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா பரிசாக அங்கே வந்தவங்க ஸ்ரீலங்கா மக்கள் வந்தவங்க எல்லாமே அதில் பாதி பேர் முஸ்லீமாக ஏற்றுக்கிட்டு தான் ஸ்ரீலங்கா போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பரிசாக இந்த போட்டை வந்து அதே மாதிரி ஒரு பலகையில் ஒரு மர பலகையில் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போவும் அந்த போட்டு வேறு எங்கேயுமே இல்லைங்க, அந்த நாகூர் தர்கா ஷெரீஃபுக்கு பின்னாடி ஒரு இடத்துல இருக்குது. அதை தான் நான் இப்போ கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அதை பார்க்குற வீடியோ தான் இந்த வீடியோ. இது ஒரு சம்பவம் நல்லா நான் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய அற்புதம் சொல்லுவாங்களே அது ஒன்று. இவங்களே லைஃப்பில் நடந்திருக்கு, நல்லா கவனித்து பாருங்கள், போட்டிருக்கு பாருங்களேன். ஸ்ரீலங்காவிலிருந்து வங்கக்கடலில் பட்ட இந்த போட்டு நல்லா கவனிச்சு பாருங்கள். பிரார்த்தனை கப்பல் அதான் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு இடம். அந்த இதுக்காக வந்தவங்க இவங்களுக்காக துவா கேட்க வந்திருக்காங்கட்டுக்கு, இவங்க பார்க்க வந்திருக்காங்கட்டுக்கு வர வரை இப்படி ஆகும், இந்த மாதிரி விஷயமும் நடந்திருக்கு. அதுக்கு பரிசாக அந்த போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நல்லா நான் வச்சுக்கோங்க, இது பெரிய ஹிஸ்ட்ரி, நல்லா கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா. இது ஒரு சம்பவம். இப்போ மூணாவது என்னென்னு போயிடலாமே. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இது பெரிய சம்பவம் தான், இதுவும் அதே மாதிரி சம்பவம் தான். என்ன அப்படின்னா பொதுவாக வழிமார்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அவங்க லைஃப்பில் அவங்க வாழ்ந்த நாட்களில் கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய அற்புதம் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய வழிமார்களாக இருக்கட்டும், வாழ்ந்து முடித்தவங்க வாழ்ந்து சகிதானவங்க எல்லா வழிமார்களும் அவங்க தன்னோட லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு அற்புதம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு என்ன ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா பல அற்புதம் நடந்திருக்கு. ஸோ அதில் நான் காட்டுற இந்த விஷயம் என்ன அப்படின்னா
நான் இவங்களை பற்றி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இவங்களோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னு விஷயம் அப்படின்னா, இவங்க தன்னுடைய வாழ்நாளில் வந்து எல்லா இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. எல்லா இடம் அப்படின்னா, இவங்க பிறந்த ஒரு மணிப்பூர் போயிருக்காங்க, லாகூர் போயிருக்காங்க, மக்கா போயிருக்காங்க, பாகிஸ்தான் போயிருக்காங்க, ஆப்கானிஸ்தான் போயிருக்காங்க. தமிழ்நாடு பார்க்குறப்ப வந்து தஞ்சாவூர், காயல்பட்டினம், இந்த மாதிரி தென்காசியமாக பல இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க, பல இடத்துல பயணம் செஞ்சுருக்காங்க. அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க எல்லா இடத்துக்கும் பயணம் செஞ்சுருக்காங்க, ஃபைனலாக நாகூர் வந்திருக்காங்க. இவங்க எல்லா இடத்துக்கும் பயணம் செய்யும்போது ஒரு சில இடத்துல வந்து போயிருக்காங்க, இன்னும் ஒரு சில விஷயங்களும் பண்ணியிருப்பாங்களா, போயிருப்பாங்க, கடல் போயிருப்பாங்க, ஒரு பாறை நினைஞ்ச இடத்துக்கு போயிருப்பாங்க, ஒரு பல இடத்துக்கு ஒரு ஒரு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா சேத்துலேயோ பாறையிலேயோ ஒரு இந்த மாதிரி எல்லாம் கலந்த இடத்துல கண்டிப்பாக இவங்க கால் மூலிமா நடந்து போயிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் இவங்களோட கால் தடம் பதியலை. அதாவது பொதுவாக வழிமார்கள் அப்படின்னா மண்ணில் வந்து அவங்க கால் அடித்தாலே பதியும், சேத்துலேயும் அவங்க கால் வச்சா பதியும். இது வந்து ஒரு விஷயம். பாறையில் அவங்களோட கால் தடம் பதியுது அப்படின்னா சாதாரண மனுஷனுக்கு அந்த ஒரு இது விஷயம் நடக்காது. பாறையில் எப்படி ஒரு பாதம் பதியும், அந்தளவுக்கு அவன் வெயிட்டும் கிடையாது, அது பண்ண முடியாது. அதாவது ஒரு காலில் அப்படி பதியுன்னு மனுஷன் வெயிட்டாக இருந்தா அப்படின்னா பாறை மேலே காலைச்சா பாறையை உடஞ்சிடணும். அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு பாறையில் ஒரு கால் எடுத்தனம் பதியுது அப்படி பதிய வைக்கிறதுங்கிறது பெரிய ஒரு ரொம்ப ரேரான விஷயம். ஸோ அப்படி பதியாத ஒரு இடம், எல்லா இடத்துக்கும் போயிட்டும் இவங்க கால் எடுத்தாலும் பதியலை. ஆனால் ஃபைனலாக நாகூர் வந்து அந்த இடத்துல இவங்க வந்து வாழ்கிற அந்த இடத்துல வந்து ஒரு பாறையில் ஒரு காலத்தனோட காலடி எடுத்து வைக்கிறப்ப ஒரு பாறையில் இவங்க கால் எடுத்தாலும் பதிஞ்சிருது. இது ஒரு அற்புதம் தான் சொல்ல முடியும் என்னால். ஏன்னா எல்லா இடத்துக்கும் பதியாத ஒரு பாறையில் இவங்க காலை வச்சுட்டு பதியலை அப்படின்னா நாகூரில் மட்டும் பதியுது அப்படின்னா இது ஒரு இந்த இடத்துக்கான ஒரு அற்புதம் தான் சொல்ல முடியும். பட் இந்த இடத்து அவங்க தங்கியிருந்த, அதாவது அவங்களோட அடக்கத்தன பக்கத்து பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்ந்த இடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அங்கே இப்போது அது ஒரு பாறை தான். அதாவது உங்களுக்கு சிமெண்ட் பூசி உங்களுக்கு பூசி காட்டியிருக்காங்க, அதனால் கொஞ்சம் வெளியே தெரியணுங்கிறதுக்காக வந்து ஒரு கம்பி மூலிமா வந்து அப்படி செதுக்கியிருக்காங்க. கால எடுத்தது பண்ணது பெருசாக இருந்துச்சு, நான் போய் பார்க்குறது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஒரு பாறையில் தான் இவங்க கால எடுத்தது பட்டிருக்கு, அதனால் தெளிவாக பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு இரும்பு தகடில் வந்து அந்த கால் அவங்க கால் எடுத்தாங்க அந்த மாதிரி சேஃபை வெட்டி உங்களுக்கு காட்டியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்லில் தான் அவங்க கால் எடுத்து பதிஞ்சிருக்கும். அது அந்த இடத்துலையே வந்து கொஞ்சம் பெருசாக காட்டுறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா இவங்களோட கால் எடுத்துறதை பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு கால் எடுத்தோம், ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய கால் எடுத்தாலும் அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறது, ஒரு பதிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பட் இதுவும் இவங்க லைஃப்பில் நடந்து ஒரு பெரிய அற்புதம் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ அடுத்த விஷயம்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த விஷயம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயமும் கூட, அது என்னென்னு பார்க்கலாம். நாலாவது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து தர்காவுக்கு பின்னாடி, தர்காவில் நீங்கள் தர்கா உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக அப்படியே வர தர்கா தாண்டி ஒரு கதவை திறந்து அதுக்கப்புறம் தனியாக ஒரு குளம் போவோம் பின்னாடி இருக்குது. இது வந்து இந்த குளம் வந்து அந்த காலத்துலேயே கட்டப்பட்ட ஒரு குளம் தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆல்டர் பண்ணி கம்பியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும், அதாவது தர்காவுக்கு பின்னாடி உள்ள ஒரு இடம் இது. இந்த குளம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு குளம், இப்போ அதை லைட்டாக கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இந்த குளத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு அற்புதம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, இந்த குளத்தில் தான் நாகூர் நாயகம், அதாவது ஹஜ்ரத் சையது சாகுல் ஹமீத் அடையாளம், அவங்க வந்து இந்த இடத்துல வந்து அந்த காலத்தில் குளிக்கிறது, மூஞ்சி கை கழுவுறது, அது ஒழு பண்ணுவாங்க. முஸ்லீம் சம்மந்தம் முஸ்லீம்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒழு பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு. ஸோ அந்த ஒழு பண்ணுறது எல்லாமே இந்த குளத்தை தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிற வரலாற்று விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த குளத்தில் தான் அவங்க வந்து ஒழு பண்ணுறது, குளிக்கிறது எல்லாமே இங்கே வந்து பண்ணுவாங்களாமா. ஸோ இவங்க இறங்கி இந்த இடத்த குளத்தில் இறங்கி பண்ணனால வந்து இந்த இடத்துல தண்ணி இன்றைக்கும் அத்தையே வத்தாது அப்படிங்கிற விஷயம்னா ஒரு பெரிய அற்புதமாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ குளம்லாம் இருக்குது, இப்போ நான் பார்த்து காஞ்சி கருவாடம் கிடக்கும். அப்படி ஒரு சில ஒரு குளம்லாம் பார்த்திங்க அப்படின்னா குளம் இருந்துச்சு எங்கன்னா வடியில் சொல்கிற மாதிரி இங்கே தான் கிணறு இருந்துச்சு கண்ணை காண மாதிரி, அது மாதிரிலாம் தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப, பட் இந்த இடத்துல ஒரு வற்றால குளம் அப்படின்னு தமிழ்நாட்டில் பார்க்குறப்ப இதுவும் ஒன்று தான் சொல்லுவோம். பட் இது வந்து இவங்க கைப்பட்டனாலேயோ இவங்க குளிச்சனாலேயோ அப்படியோ ஒரு சில பேர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பட் இந்த இடத்துல என்றைக்குமே தண்ணி வற்றாது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய அற்புதம் அப்படிங்க. அது இந்த இடத்துல நாகூரில் உள்ள இந்த குளம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. ஸோ நாகூர் வந்தீங்க அப்படின்னா இந்த குளத்தையும் சேர்த்து பார்த்துட்டு போங்க.
நான் பார்த்து ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டேன். கேள்விப்பட்றப்ப என்னடா சொல்கிறேன் அப்படின்னு அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டேன். பட் இந்த இடத்துல இவங்க இவங்க கை பட்டனால் இந்த இடத்துல என்றைக்குமே தண்ணி வற்றாது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடம் ஹசரத் சாகுல் ஹமீத் அலையெல்லாம் அவனுக்கு அவங்க வந்து தண்ணீரை எடுத்து குளித்து அப்போ ஒழு பண்ணியிருக்கனால வந்து இந்த இடத்துல என்றைக்குமே தண்ணி வற்றாது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கருத்தும் கூட. ஸோ இதுவும் கண்டிப்பாக மறக்காம மனசில் பதிய வச்சுக்கோங்க, நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் அஞ்சாவது விஷயம் நான் ஃபைனலாக பார்த்துடலாம். நீங்கள் பார்க்குற இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து தர்காவுக்கு ரொம்ப லாங்கில் ஒரு கட்டப்பட்ட ஒரு இடம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, பீச்சில் இருக்குது, கடற்கரைக்கு பக்கத்தில் கட்டப்பட்டிருக்கும் இந்த இடம். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல முக்கியமாக ஒரு விஷயம் சொன்ன அப்படின்னா, ரொம்பலாம் நான் உள்ளே போய் பார்க்கல, பட் ரொம்ப டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டோம். ஸோ உள்ளே நான் ஒருத்தருக்கு கண்டிப்பாக போனேன், நான் கண்டிப்பாக வீடு எடுக்கணுங்கிற ஒரு அப்போ ஒன்றும் தெரிஞ்சுக்கல. ஸோ இப்போ வீட்டு எனக்கு ஸோ உள்ளே போய் நம்ம எடுத்துருக்கலாமே தான் தோணுச்சு எனக்கு. பட் இது என்ன இடம் அப்படின்னு பார்க்குறப்ப, ஹசரத் சாகுல் ஹமீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தவா இருப்பாங்க. நம்ம எல்லா நபிமார்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு கண்டிப்பாக தவா இருந்திருப்பாங்களா? ஸோ அது மாதிரி வலிமார்களும் அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் நேரம் தவா இருந்திருப்பாங்க, நிறைய நேரம் தவா இருந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி இவங்க இந்த இடத்துல விரும்பி அந்த பீச் பக்கத்தில் ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு வந்து தவம் பண்ணிருக்காங்க. இடத்துக்கு அந்த இடத்து காலத்துலலாம் தவம் பண்ணி இங்கே தான் அல்லாட்ட துவா கேட்குறது, எல்லாம் அல்லாட்ட பேசக்கூடிய ஒரு அல்லாட்டி அல்லா மூலியமாக அப்படியே மனசளவில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா, அமைதியான ஒரு இடம் ஒரு சில விரும்புவாங்களே அந்த அலோன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த ஒரு இந்த மாதிரி வரத்தில் வந்து ஒரு தவ இருந்திருக்காங்க விஷயம் குறிப்பிடத்தக்கது. ஸோ நீங்கள் பீச்சுக்கு வந்தீங்கன்னா, நாகூர் போயிட்டு நீங்கள் நாகூர் தர்காவில் நீங்கள் ஜாராத் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக பீச்சுக்கு வரும்போது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து கடற்கரைக்கு பக்கத்துலேயே, எனக்கு கடற்கரை பீச்சுக்கு வரதுக்கெலாம் ரெண்டு மூணு வழியெலாம் இஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் தர்காவுக்கு வந்துட்டீங்கனாலே ஆப்போசிட்டில் நீங்கள் பீச்சுக்கு போன சொல்லி ஒரே வழி தான், நேராக ஸ்ட்ரெயிட் ரூட் நேராக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பீச்சுக்கு வந்துடலாம். ஸோ இது கார்லேயே வந்தாலும் சரி நடந்தாலும் சரி, ரொம்ப லாங்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு மீடியமான ஒரு பக்கம் தான், நடந்து கூட வரலாம். ஸோ நடந்து வந்தால் கூட நீங்கள் இந்த இடத்த நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ பைக்கில் தான் வரணும், காரில் தான் வந்தால் இந்த இடத்துல வர முடியும் கிடையாது. நீங்கள் நடந்து வந்தால் கூட ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வரலாம். ஸோ இந்த டைமில் வந்தால் நீங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டு தான் வரணும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கவனிக்கிறாங்க. ஸோ கையில் சானிடைசர்லாம் ஊற்றி ரொம்பவும் சுத்தமாக வச்சுக்கிறாங்க இந்த இடத்துலலாம். ஸோ நீங்கள் உள்ளே போனால் கூட கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க் போட்டுவிட்டு சானிடைசர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இவங்க இடத்தையும் பார்க்கலாம். ஸோ உள்ளே நான் போகல அப்படிங்கிறது நான் அப்போ ஃபீல் பண்ணல, சரி போயிருக்கலாமே அப்படின்னு அப்போ ஃபீல் பண்ணலாம். பட் இங்கே வீட்டுக்கு வந்தக்கப்புறம் தான் உள்ளே போய் வீடு எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு. ஸோ நீங்கள் பீச்சுக்கு வந்தீங்களோ இல்லை நாகூர் வந்தனாவோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்து நீங்கள் பயிரிட்டு இதையும் பார்த்துட்டு போயிருங்க. இது முக்கியமாக வேறு இடமும் கூட. ஸோ பார்த்துட்டு போயிருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயத்துலேயும் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்பவும் மனசில் ஒரு ஷாக்கிங்காக, அதாவது ஒரு பெரிய சம்பவம் மனசில் பதிஞ்சிச்சு அப்படிங்கிற விஷயம் மறக்காமல் அது என்னங்கிறது கமெண்ட்ஸில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் படிக்கிறேன். ஸோ எல்லா கமெண்ட்ஸ் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இது சம்மந்தத்தை பற்றி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் அது என்னங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் படிக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து, போன வீடியோ பார்க்காதவங்க நான் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பாக்ஸில் என்னோடய லிங்க்கை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி க்ளிக் பண்ணி வீடியோ பாருங்கள். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடக்கூடாது. ஸோ இந்த வீடியோ எத்தனை பேர் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள், இல்லை உங்களால் எத்தனை பேர் சொல்ல முடியுமோ கண்டிப்பாக சொல்லி புரிய வைங்க. வேறு ஒன்றும் கண்டிப்பாக நான் நாகூர் வந்தீங்க அப்படின்னா நான் இங்கே காட்டின இந்த வீடியோவில் காட்டின எல்லா இடத்துலையும் போய் பாருங்க. அதுக்கான எல்லா விஷயம் சொல்லிட்டு எங்கே இருக்கு கூட நான் வீடியோ சொல்லியிருப்பேன். நாகூர் தர்காவுக்கு பின்னாடி தான் அதிகமாக எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ நாகூர் பீச்சுக்கிட்ட தான் ஒரே ஒரு இடம் இருக்கும், மற்றபடிலாம் ரொம்பவும் இல்லை. ஸோ போனீங்க அப்படின்னா மறக்காமல் போயிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் சந்தேகம் நான் உங்கள் சித்திக்கு. ஸோ பை, சி யூ, டேக் கேர், பை ஆல், லவ் யூ ஆல்.